அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கார்த்தீஸ்வரர், யார் நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்சுட்டு ஒரு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கேம்பஸ்லேயே வேலைக்கு போயிடுவாங்க. பட் சில பேர் கேம்பஸில் வேலைக்கு போக முடியாத சூழல் ஆயிரும், பிகாஸ் அவங்களுக்கு அரியர்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க கேம்பஸில் சில பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வந்து கூட கேம்பஸில் செலக்ட் ஆகாம கூட அவங்க இருந்துருக்கலாம். ஸோ அவங்க முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் அவங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஜாபுக்கு போயிட்டு ஆஃப் கேம்பஸ் கம்பெனி சைடு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே ஜாப் கிடச்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அதில் நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். கம்பெனிஸ் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, நம்ம இன்டர்வியூ போகிறப்ப அவங்க என்ன நம்மளுடைய கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எந்த விதமான ஃபீல் பண்ண வேணாம், உடனடியாக போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸ், அதாவது சில கம்பெனிஸ் சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வந்து உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது எல்லா இன்ஸ்டியூட் கிடையாதுங்க, சில பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் விசாரித்து அந்த இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் சரிங்களா. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஒரு 3-4 மந்த்ஸ் ட்ரைனிங் தராங்க. ட்ரைனிங் கொடுத்து டக்குன்னு உங்களை வந்து கம்பெனி அனுப்பிச்சிருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வேலை கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிவிட்டு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ், 1 இயர் வரைக்குமே நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷருங்கிற ஒரு இதை வந்து இழந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறப்ப வந்து 1 வருஷம் என்ன பண்ணிங்க கேட்பாங்க. நம்ம கம்பெனி யோசிப்பாங்க, பிஇ முடிச்சுட்டு 1 வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கப்போ இவர் அந்த கன்டினியூட்டி எல்லாம் போயிருமே, இவர் வந்தால் எப்படி கற்றுக்குவோப்பில் அப்படின்னு கம்பெனி யோசிப்பாங்க. அதனால் வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஜாப் தேடுங்க. கிடைக்கலனா உடனடியாக ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை கூட எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் கூட உங்களுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு கைட் பண்ணுறேன் நான் சரிங்களா. நாங்களும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு இன்ஸ்டியூட்டை நான் கைட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்காங்க, பெங்களூர், சென்னை, நிறைய இன்ஸ்டியூட் இருக்காங்க. ஸோ நீங்கள் டக்குனு அங்கே போய்ட்டு கோர்ஸ் பண்ணும்போது டக்குனு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 25,000 சேலரிக்கு ஈஸியாக உங்களால் வந்துட்டு போக முடியும். அப்போ வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலை கிடைக்காம அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட்டும் தேடி அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிரும். அந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் பக்கமாக உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்டேஜ் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் ஆயிரணும். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க, இதுக்கப்புறம் நம்ம வேலை கிடைக்காது, நம்ம போய் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறாரி எவ்வளோ காலம் தள்ளி போயிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எங்கேயும் லேட் பண்ணாதீங்க. குயிக்காக காலேஜ் முடிச்சோடனே வேலை கிடைக்கலையா, 3 மாதத்தில் வந்து தேடி பார்க்குறீங்க, கிடைக்கலாம் அடுத்த செகண்டே வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, உடனே வந்து வேலைக்கு போயிடுறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கும் ஒரு டென்ஷன், ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி பேக்கப் சப்போர்ட் இருப்பாங்க. ஸோ அது விட்டு வந்துட்டு நம்ம கிடச்ச அதே மாதிரி கிடச்ச வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலைக்கும் போயிடாதீங்க. இன்றைக்கி பசங்க என்னத்த பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் வேலை சீன்சராக வேலை தேடுறாங்க, அது கிடைக்கலாம் ரொம்ப வெறுத்து போய் நம்ம கிடைச்ச வேலைக்கு போய்க்கலாம், நம்ம வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக போகலாம், நம்ம இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம பொதுக்கு வந்து 1 மாதம் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்றீங்க. அந்த நீங்கள் அந்த தப்பு பண்ணிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா நாளைக்கு என் ஃபியூச்சரில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணுவீங்க, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒவ்வொரு விஷயமும் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில். எப்படி இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களோட ஃப்யூச்சரை வந்து நினச்சி பார்த்து சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பதட்டப்படாமல் அந்த முடித்த உடனே 3 மாதம் தேடுங்க. இல்லைன்னா கரெக்டாக ஒரு உங்களோட உங்களுக்கு எதில் ஆம்பிஷன் இருக்கோ அந்த ஆம்பிஷனில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி டக்குன்னு அதுக்கான வேலைக்கு போகிற வழி பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நல்லா ஒரு சேலரி நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், உங்களோட லைஃப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு தவறான ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம எதை கிடைச்ச வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. உங்களுக்கு உங்கள் லட்சத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலைன்னு எவ்வளோ வேகன்சி இருக்குதுங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேண்டியது என்னன்னா நாலேஜ் தான். ஒரு கம்பெனி என்ன பார்க்குறாங்கன்னா வந்து பையன் வந்து கற்றுக்கிட்டு வந்தால் ஈஸியாக ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ மற்றபடி ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்கன்னா. அந்த 3 மாதத்துக்கான கொஞ்சம் அந்த ஃபியூச்சர் அந்த காலேஜுடைய இன்ஸ்டியூட்டோட ஃபீஸும் கொஞ்சம் நீங்கள் தங்கறதுக்கான சார் தான் இருக்கும், அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் வழி இல்லை. பட் பேரண்ட்ஸ் சொல்லி புரிய வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக அடுத்தது வீடியோவில் கண்டிப்பாக வரும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஷேரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.